படிச்ச இசையை வைத்து பாட்டு போட்டிருந்தோம். ஏன் நான் கூட பாடுவேன், யார் வேணாலும் பாடலாம். ஆனால் மனித மன உணர்வை மொழி இசையால் மொழிபெயர்க்கிற ஆற்றல் அளப்பரிய, அப்படிப்பட்ட அளப்பரியல் ஆற்றப்பட்ட ஒரு இசை மேதை எங்களுடைய ஐயா தான். அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். கடலோர கவிதையை வச்சு பேசுவேன் எங்கள் அப்பா படத்தை, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு இசையால் உறவு நட்பு வேற, இசையால் இணைந்த உறவும் வேற. அதில் மலை மேலே ரேகாவும் அண்ணன் சத்யராஜன் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த மலையில் என்ன சாமி இருக்குன்னு கேட்கும்போது அங்கே ஒரு சாமி பேரை சொல்லுவாங்க ரேகா. இந்த மலையில் எந்த சாமி இருக்குன்னா அங்கே ஒரு சாமி பேரை சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பக்கம் திரும்பி இங்கே ஒரு சாமி மலை மேலே இந்த சாமி இருக்கும்பாங்க. சத்யராஜன் மலை மேலே ரேகா நிற்க விட்டு கீழே இறங்கி வேக 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 வேகமாக ஓடி போய் கேளுன்னு, டீச்சர் இந்த மலை மேலே நீங்கள் தான் இருக்கிறீங்க, நீங்கள் தான் என் சாமி, நீங்கள் தான் என் தெய்வம் வர. இது காட்சி. இதுக்கப்புறம் அடியா தாடி இல்லை மனசன்னு பறக்குது சரிதானா. ஒரு மன உணர்வை அப்படியே இசையால் மொழிபெயர்க்கிற ஆற்றல் கொண்ட ஒரே இசை மேதை எங்கள் இளையராஜா தான். அதில் யார் அடிக்க முடியும்? அவருக்கு முன்னாடி பாடி காட்டுறதுக்கு நான் வருந்துறேன். அடே அங்கே அங்கே போய் திட்டுவார், சுதி இல்லாமல் பாடுறா, அது இல்லாமல் பாடுறா, வார்த்தையாக சொல்லி இதை கடத்த முடியாது, அதுக்காக தான் பாடி காட்டுறேன். இப்போ பல இது சொல்லலாம். நீங்கள் திரைக்கதை அமைப்பீங்க, வசனம் எழுதுவீங்க, காட்சி அமைப்பீங்க, இசையால் ஒரு திரைக்கதையும் காட்சியும் கூட வந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் அதுக்கு வந்து இந்தியாவில் இல்லை உலகத்திலே ஆள் கிடையாது. நாங்கள் பார்க்காத திரைப்படம் கிடையாது, கேட்காத பாடல் கிடையாது, எங்கள் ஆளை விட்டால் உலகத்திலே ஆள் கிடையாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் என்னடா படத்தில் தான் காட்சியில் சூப்பர் இம்போஸ்லாம் பண்ணுவீங்களா? ஒரு காட்சி மேலே இன்னொரு காட்சி வரும். நீங்கள் பார்த்து குறிப்பாக எங்கள் ஐயா பாலச்சந்தர் படம், எங்கள் அப்பா பாரதிராஜா படங்கள்லாம் ஒரு காட்சி, இப்படி ஒரு முகம் இருக்கும், அது மேலே பின்னாடி நிறைய காட்சிகள் ஓடும், அது சூப்பர் இம்போஸ்ன்னு சொல்லுவோம். இசையில் ஒரு சூப்பர் இம்போஸ் பண்ண ஒரு ஆள் இருக்காருன்னா நம்மால் தான். அது வந்து பேருந்தில் அண்ணன் சிவகுமார்னு ஒரு பொண்ணு போவாங்க, என் கண்மணியில காதலி ஓர் ஆயிரம் கதை சொல்கிறாள் அம்மம்மா. இன்னும் ரெண்டு இங்கிட்டு ஒரு தாக்கு போகுது, இங்கிட்டு ஒரு இசை வடிவம் இது போகுது, தடம் போகுது, ஒன்னே ஒன்று குழப்பல, ஒரே கருத்தில் போகுது. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் அன்னைக்கு கிடையாது. அதெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்தாம்மா கருவாட்டு கூட முன்னாடி போ, யாரோ தேனாம்பேட்டை சூப்பர் மார்க்கெட் இறங்கி